தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 40 ரூபாய்க்கு தருவதாக சொல்லி பதவியேற்ற ஆளும் அரசின் ஆட்சியில் பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் விஷம் போல் கிடுகிடுவென்று ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பெட்ரோல் விலை உயர்வில் சதி நடப்பதாகவும் இதில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டும் எனவும் பீகாரில் வாழும் ஒருவர் வழக்கு தொடுத்துள்ளார். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாகவே நாட்டில் பெட்ரோல் விலை உயர்வதாக மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசின் வரிகளே பெட்ரோல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த நிலையில் பெட்ரோல் விலை பல மாநிலங்களிலும் சதமடைத்துள்ளது. இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டிலும் சதத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தமன்னா ஹாஸ்மி என்பவர் பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பாக அங்குள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் பின்னணியில் சதி நடந்துள்ளதாகவும் இந்த சதியால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது மனுவில் கூறியுள்ளார். இதனால் ஐபிசி 420 சீட்டிங் மற்றும் 295A என பல்வேறு பிரிவுகளில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக உள்ள போதிலும் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்த்தப்படுவதாக அவர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். அது சரி, யார் இந்த தமன்னா ஹாஸ்மி? தமன்னா ஹாஸ்மி பீகாரை சார்ந்த சமூக ஆர்வலர் ஆவார். இவர் ஏற்கனவே பல பொது பிரச்சனைகள் தொடர்பாக முக்கிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர். இதற்கு முன்பாக இவர் பதஞ்சலி விளம்பரங்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக கூறி பாபா ராம்தேவ் மீது வழக்கு தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது இவர் தொடர்ந்துள்ள இந்த வழக்கு எந்த திசையில் பயணிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.